இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் மீனராசியில் தான் வரும், 1 2 3 4 பாதமும், சரிங்களா. மற்ற நட்சத்திரத்துக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காச்சு, அவிட்டம் சதயம்லாம் வீடியோவை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி ஃப்ரண்ட்ல இருந்து பாருங்க. அஸ்வினில இருந்து எல்லா நட்சத்திரம் சொல்லி இப்போ 27 நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்க எல்லோரு பேருமே முன்னாடியே அந்த வீடியோவை ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு அங்கிருந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து ரேவதி நட்சத்திரம் 1வது பாதம். இந்த ரேவதி நட்சத்திரத்துல 1வது பாதம் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில், அடுத்தது திருமணத்துக்கு அப்புறம் தொழில் பாதிப்பை கொடுக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தொழிலில் பாதிப்பு, அது வரைக்கும் நான் தொழில் நல்லா பண்ணிட்டு இருந்தேன், அந்த தன்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற முதல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாளர் இருந்தாலும் சரி, இவங்க நினச்சது நடக்காது, நினைக்காதது நடக்கும். அப்படிங்கிறப்ப என்னென்னா, இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு தொழிலை செஞ்சால் அந்த தொழில் மூலமாக ஒரு லாஸை அனுபவிச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அறிவை நம்ம இவங்க எடுத்துக்குவாங்க. அந்த
எப்படி அந்த அனுபவ அறிவை இவங்க எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்கழி மாதம் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது புதன் ஓரையில் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம். எங்கே அப்படின்னா அதாவது உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், உத்திரமேரூர் முருகப்பெருமான். இங்கே போய் உங்களுடைய வயசத்துலேயும் அதில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த பிரச்சனை, நமக்கு ஒரு கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கும். சரிங்களா? அது ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவம், அதாவது கொஞ்சம் இவங்க வந்து என்னென்னா படிப்புக்காக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அந்த மாதிரி போய் அங்கே அந்த படிப்பை தொடர முடியாமல் ஒரு தடையை கொடுத்து அல்லது வேலையை தொடர முடியாமல் ஒரு தடையை கொடுத்து வர மாதிரியான சூழ்நிலை இந்த ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாவத்துக்கு ஏற்படும். அதே மாதிரி இவங்க போனாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அந்த வேலைக்கான ஒரு அடுத்தடுத்து ஒரு நிலைக்கு போக முடியாமல் ஒரு தடையை கொடுக்கக்கூடியது இந்த ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊரில், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தில்லை வளாகம், தில்லை வளாகம் அப்படிங்கிற ஊரில் கோதண்டராமர் சீதா விஜய விநாயகர் இந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணி உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாவத்துக்கான அந்த ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்துடைய அனுகிரகம், இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம என்ன தான் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஆனால் என்னென்னா முதல்ல நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம எந்த தெய்வமாக இருந்தாலும் போகணும். சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம். ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் என்ன அப்படின்னா ஒரு திருமணம், அதாவது வாழ்க்கையில் ஒரு மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதாவது ஒரு அப்பப்போ ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கண்டங்கள் அப்பப்போ நமக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் நிறைய அவமானங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வீட்டில் இல்லை, அதன் மூலமாக அதுக்கப்புறம் வெளியில் நிறையா சில அவமானங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் இந்த ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதம் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு கும்பகோணத்தில் கடைவீதியில் இருக்கக்கூடிய ராமசாமி கோயில் கும்பகோணத்தில் கடைவீதியில் இருக்கக்கூடிய ராமசாமி கோயிலுக்கு போய் உங்களுடைய வயசத்துலேயோ அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம். நான்காம் பாதம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனத்திலேயே தான் விழுது. இவங்களுக்கு நண்பர்கள் தான் பிரச்சனை. அதே மாதிரி இந்த நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த விதமான ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி வாழ்க்கை துணை இரண்டாவது குழந்தை தாமதப்படும். அதே மாதிரி இந்த வாழ்க்கை துணை மூலமாக ஒரு மன வருத்தம், அதே மாதிரி அவங்களுக்கு திருமண தடை, இது மாதிரியான விஷயங்களும் இந்த ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்குனி மாதம் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தை இன்னைக்கு திருக்காவலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமான் சண்முக சுப்பிரமணியன் இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்துக்கு அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
இப்போ நம்ம சொன்ன கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சந்திரன், உங்களுடைய ராசி அதிபதியான சந்திரன், சாரி உங்களுடைய ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒவ்வொரு பாதத்துக்கும் உண்டான 108 பாதத்துக்கு உண்டான 108 கோயில்கள் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். அதில் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு நல்லா விரிவாக எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன், ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரே பரிகாரமான ஆலயம் எதுனா இந்த ஆலயம்தான். இந்த ஆலயத்தை நமக்கு கொடுத்த குருமார்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நவகிரகங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவசியம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கோயில்களுக்கு போங்க. அந்தந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. என்ன மேடம் எத்தனையோ கோயில் சொல்கிறாங்க, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் இது நம்மளுடைய நட்சத்திர தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அதனால் ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜோதி ரகசியங்கள் சேனலில் நேயர்கள் அனைவரும் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன்.